வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப பக்திமானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அது ஏன் சார்? தினமும் கோயிலுக்கு போகிறது இல்லை எப்போதும் பூஜை மந்திரங்கள் சொல்கிறது பார்க்கும்போதே அவங்கள கும்பிடுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அதே மாதிரி நல்லவங்கன்னு நம்ம சில பேரை பார்த்தவொடனே சொல்வோம். நல்லவங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க நல்லவங்களாக தெரியும். அதேமாதிரி பக்தியாக இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே அப்படி தோணும். ஆனால் பக்தியாக இருக்கிறதும் நல்லவங்களாக இருக்கிறதும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாம் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது நம்முடைய குணங்கள் நம்மை மீறி செயல்படுறது அது வழக்கமான விஷயம்தான். அந்த குணங்களை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுவோம். அது என்னென்னா திடீர்னு ஒரு கோபம் வந்துடும். பல்வேறு இடங்களில் நாம் எரிச்சல் படுற மாதிரி சம்பவங்கள் நமக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் வரும். எப்படியும் நாம் யாரை பற்றியாவது ஒரு குறை சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நம்மளை மறந்து பேச ஆரம்பிச்சிடும். இப்போது லைஃப்பில் சில கஷ்டங்கள் வரும்போது அந்த சமயத்தில் நமக்கு என்ன தோணுதுன்னா நாம் இவ்வளோ பக்தியாக இருக்கிறோமே, நம்ம இவ்வளோ நல்லவங்களாக இருந்தும் என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ளேருந்து ஏதோ ஒரு குணம் வெளிப்பட்டிருக்கே, அந்த குறை சொன்னது, அந்த பொய்யை சொன்னது, எரிச்சல் பட்டது, கோபப்பட்டது, இதெல்லாம் நமக்கு வர வேண்டிய பலனை தடுத்துரும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா நம்ம பக்தியாக இருக்கிறோமே அதை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ நமக்கு அன்னையும் அரவிந்தரும் நமக்கு என்ன உபதேசிக்கிறாங்கன்னா நல்லவன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா யார் ஒருத்தவங்க வந்து ரிஸ்க் எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்துலேயுமே லைஃப்பில் ஒரு முயற்சி எடுக்காமல் ஒரு பயந்த சுபாவத்தோட ஒரு விதமாக நடுங்கி நடுங்கி ஒதுங்குவாங்க, அவங்கள நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவோம். அந்த நல்லவங்களால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. இப்போ பக்தியாக இருக்கிறோன்னு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், பக்தியாக இருக்கிறோம், தப்பில்லை. ஆனால் அதுக்குரிய ரிசல்ட் ஏன் வரல அப்படின்னு கேட்டோம்னா நாம் கோயிலுக்கு போகிறோம், சுவாமியை வணங்குகிறோம், பக்திங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்முடைய இயல்பு தன்மை என்னென்னா நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்க்கையை நடத்திடுறோம். இப்போ மனங்கிறது என்ன பண்ணுதுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாமேன்னு தோணும், ஒரு வேலையை தள்ளி போட வைக்கும். இது சில சந்தர்ப்பங்களில் நம்ம பொய் சொல்லி சமாளிச்சிடலாமேன்னு நம்ம சில முயற்சியை எடுத்துருவோம். பட் அந்த பொய் வந்து நம்ம வாழ்க்கையில் தடை ஏற்படுத்துதுன்னு நமக்கு சரியாக புரியறதில்லை, புரியுதுங்களா? அடுத்தவங்களுடைய குறைகள் உங்களுக்கு சொல்ல வராங்கன்னா நீங்கள் உட்காந்து காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய டைம் கொடுத்து அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கும்போது அந்த இறையாற்றல் என்பது உங்களுக்கு தரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அது தடுத்துடும். கஷ்டப்படக்கூடாதுன்னா அதுக்கு சில முறைகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை தவிர்க்கணும், நல்லா இருக்கணும்னா சில முறைகள் இருக்குது, அதுக்கு சிலதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்லா முன்னேறியிருப்பாங்க லைஃப்பில், அவங்கள போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எப்படி முன்னேறியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் விசாரித்து அவங்கக்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, எப்படி முன்னேறினாங்கன்ற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நாம் அந்த பக்கமே தலை வைக்கிறதில்லை.
ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்களோடையே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நம்மளும் அந்த கஷ்டத்தை பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டுவோம். அப்போ நல்லவங்களாக இருந்தால் மட்டும் போதாது, உயர்ந்தோரோடு பழகி உயர்ந்தவர்களுடைய குணங்களை பழக்கங்களை நாம் ஃபாலோ பண்ணினா தான் அதுக்கு ரிசல்ட் வரும். நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, மனம் கோணலாக இருந்தால் வாழ்வு கோணலாக மாறும். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறாங்க மதர், நீ குறை கேட்டுக்கொண்டிருந்தால் குறை சொல்லிக்கொண்டிருந்தால் நீ நல்லவனாக இருந்தாலும் சரி நீ பக்திமானாக இருந்தாலும் சரி வறுமை உன்னை வந்து துவம்சம் செய்துவிடும், வாழ்வு சூன்யமாகவே இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு தெளிவு வரணும், இந்த இடத்துல ஒரு ஞானம் வரணும். பணங்கிறது எல்லாருக்குமே சம்பாதிக்கிற ஒரு திறமை இருந்தால் கூட முட்டால் கூட சம்பாதிச்சிருவோம், ஆனால் அறிவாளி தான் அதை சேமித்து வைக்க தெரியும், அறிவாளிக்கு தான் அதை பத்திரப்படுத்த தெரியும், அறிவாளிக்கு தான் அதை பல மடங்கு பணத்தை உற்பத்தியாக மாற்ற தெரியும். அப்போது நல்லவங்களாக இருக்கிறத விட வல்லவங்களாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. வல்லவங்கள்னால் என்னென்னா கடுமையாக உழைப்பாங்க, திறமையாக யோசிப்பாங்க, நல்ல ஒரு முன்னேற்ற சிந்தனை அதிகமாக இருக்கும், அதுதான் வல்லமை. வல்லமை தான் முக்கியம். அதனால் பணத்தை மதிப்பவர்களே பணம் மதிக்கும். நல்லவங்களை நீங்கள் விசாரித்து பாருங்களேன், பணம்லாம் முக்கியம் இல்லைங்க, வாழ்க்கையில் மனுஷங்க தான் முக்கியம்தான். அப்போ நீங்கள் பணத்தை மதித்தாதானே பணம் உங்களை மதிக்கும். நாம் மனுஷன்தான் முக்கியம்னு நினைக்கும் போது பணம் எப்படி உங்களை மதிக்கும்? பணம்ங்கிறது ஒரு இறை சக்தி, பணம்ங்கிறது மதிப்புக்குரியது. அந்த மதிப்புக்குரிய சில டிசிப்ளின் இருக்குது, பணத்துக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. அதை கடைபிடிக்கும் போது அது நம்மளை தேடி நிறையவே வருது, துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. துன்பம்ங்கிறது நாம் உற்பத்தி பண்ணிக்கிறது தான், அது தானோ ஏதோ எங்கிருந்தோ யார் மூலியமாக வரக்கூடிய விஷயம் இல்லை அது. அதனால் பக்தியாக நல்லவங்களாங்கிறது கேள்வி இல்லை. துன்பம் வருது, கஷ்டம் இருக்குது, லைஃப்பில் ட்ராஜடி இருக்குது, முன்னேற்றம் இல்லைன்னா உடனே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம குணத்தில் ஏதோ குறை இருக்குது, அதை மாற்றிக்கணுன்ற ஒரு தெளிவு வந்துடணும். இதை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்கிறாரு சாவித்திரியில் 12 பக்கத்தில், அவர் ப்ரெசண்ட் ஃபேட் சைல்ட் ஆஃப் பாஸ்ட் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறார். நம்ம சின்ன வயசில் கடந்த காலங்களில் நம்ம பண்ணுற ஏதாவது கெடுதல் இருந்தால் அது திரும்ப கெடுதலாக வரும். அதே நீங்கள் கடந்த காலங்களில் நல்லதாக பண்ணியிருந்தீங்கன்னா அது திரும்ப நமக்கு நல்லதாக வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னே செய்கிறது பின்னாடி வருது, அதுதான் பகவான் சொல்கிறார் அந்த 12 பக்கத்தில். அவர் ப்ரெசன்ட் ஃபேட் சைல்ட் ஆஃப் பாஸ்ட் எனர்ஜிஸ். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நாம் நல்லவங்க பக்தியாக இருக்கிறவங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது, நாம் யார் என்பது நம் வாழ்க்கையினுடைய சூழலை சுட்டி காமிக்கிறது. நாம் சரியாக இருந்தால் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும், நாம் கோணலாக இருந்தால் வாழ்க்கை கோணலாக இருக்கும். கிளியர். இப்போ என் வாழ்க்கைக்குள் இருக்கிற கோணல் கஷ்டம் பிரச்சனை துன்பம் எல்லாமே என்னை விட்டு போகணும், நான் என்ன செய்யணும், எனக்கு தெரியல வழி சொல்லுங்கன்னு கேட்டால், ஒரு முறை நான் வீட்டை வந்து பார்த்தா போதும், வீட்டை பார்த்த மாத்திரத்தில் சொல்லிவிடுவேன் நான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை, இது எப்படி சரி செய்ய வேண்டும், என்னென்னு அப்படிங்கிறத முழுமையாக நாம் வந்து சொல்லிட முடியும். இதில் வந்து இந்த வாஸ்துலாம் சொல்லுவாங்கள அதை மாதிரி கிடையாது, இது வந்து பார்த்த மாத்திரத்தில் சொல்லிடலாம். வீடுங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக காமிச்சிடும், நம்முடைய மொத்த கஷ்டத்தையும் வீடு காமிச்சு கொடுத்துரும், வீட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்முடைய பர்சனாலிட்டியில் நாம் பக்தி நம்முடைய நல்லவங்கன்ற அபிப்பிராயத்தை தாண்டி நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நல்லவங்க. நாம்
மேல மேலும் மேன்மை அடைஞ்சாதான் நீங்க பக்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தலைகீழா இருந்ததுனா நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். உங்க கருத்து ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.